வணக்கம் நேயர்களே, திரைப்பட கலை இயக்குனர் மற்றும் ஓவியர் திரு ஜே கே என்கின்ற ஜெயக்குமார் அவர்களின் ஓவிய கண்காட்சியை திறந்து வைக்க பிரபல இயக்குனரான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான ஞான ராஜசேகரின் சென்னையில் துவக்கி வைத்துள்ளார். ஓவியர் திரு ஜே கே அவர்களும் பிரபல இயக்குனர் ஞான ராஜசேகரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடன் வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கண்காட்சி வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன சார்? என் பெற்ற இன்பத்தை பெருகை வையகம்னா நான் சந்தோஷப்பட்டேன், உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோன்னு பார்க்குறேன். இயற்கையில் இருக்கிற இந்த விஷயங்களை நான் இப்படி பார்க்கிறேன், இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுமோ என்று பார்க்கிறதானுங்களா? ஒரு தனி நபராக சினிமாலையும் சரி ஓவியம் ஆர்ட் ஃபீல்ட்லையும் சரி உங்களுடைய சக்சஸை கொடுக்க முடியுதா? இல்லை, ஒரு ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஒரு கலைஞன் ஓவியன்ற முறையில் ஒரு ஹெர்குலஸ் மாதிரி அட்லஸ் மாதிரி ஒரு கோடார் வச்சுட்டு நான் நிற்கிறேன், பூப்பறிக்காள் கூப்பிட்றாங்க, போயிட்டு வரலாம் தானே, இதுலேருந்து தானே அதுக்கு போயிருக்கோம். பலத்தோடு இருந்து இல்லை எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறதில்லை, போர் வீரனாகவும் நாம் இருக்கணுங்கிற மாதிரி அதுக்கான விஷயங்கள். இப்போ பெயிண்டிங்கிறது வந்து என்னுடைய லைஃபை திரைப்பட இதில் வந்து நான் டைரக்ஷன் பண்ணுற டியானி அவர் பிரெண்டை அதுக்கு இது உதவுது தானே. எந்த நேரத்தில் நான் எதுவாக இருக்கிறேன்றது முரட்டு காலை இருந்தாலும் அது தகப்பன் காலை தானே. அதான் ஓகே. ஒரு திரைப்படத்தின் கலை இயக்கம் எப்படி இருக்கும்? அது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி தாங்க. உங்களுடைய என்ன சொல்ற ஒரு ஒரு எந்த விஷயமும் ஒரு திரைப்படம் சொன்னால் அது நடக்கக்கூடிய ஒரு களம் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது எங்கே நிகழ்கிறது என்ற அடிப்படை விஷயங்களாக இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை பண்ணி தரத்துக்காக ஒரு ஓவியவனாக இருக்கிறவன் அதை விஷுவல் பண்ணிவிட்டு அதை வரைஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓவியம் திட்டுவது தான் திரைப்படம்னா அதுக்கு வந்து திரைச்சீலை வேணுன்ற மாதிரி அடிப்படை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் கற்பனையோடு பண்ண இப்போ சார் கொஞ்சம் என்ன சொன்னாங்க, ஞான ராஜசேகர் இயல்பாக இருப்பதால் கண்ணில் படலைன்னாங்க, இயல்பாக கான்ஸ்பிகுவஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஏன் இல்லைன்னு கேட்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகு. அதுதான் நம்ம ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இப்போது இன்றைய தமிழ் படங்களில் கலை இயல்பாக இருக்கிறதா இல்லை? அது அந்த 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 இடத்துல நீங்கள் கேட்குறது திருப்பியும் வந்துட்டு வாழ்க்கை என்பது வெறும் சினிமா இல்லைன்னா பொழுதுபோக்குலேயே நிற்குதுன்ற மாதிரி நம்மளை அது கூட்டு போகுது இந்த பேட்டின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல, இன்டலெக்சுவலாக இருக்குதுன்றது அது இன்னும் கொஞ்சம் மேல்தரமாக இருக்கிறதுங்க. அது அங்கே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஒரு 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 இடைவிடாத ஒரு நடனத்துக்கு பிறகு ரெஸ்ட் பண்ணுற ரெஸ்ட் போய் உட்காடுறோமே, அது மாதிரியான விஷயங்களாக தான் அது எடுத்துக்க முடியும். இதுவே மொத்தமாக இருக்க முடியாது, தகட்டிடும். இது மேக்ஸிமம் தகட்டிடுச்சு. ஒரு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்துட்டு இந்த கேலரியினுடைய ப்ரிப்பரேட்டரை வந்துட்டு நான் வந்து அலைன் ஃப்ரான்சிஸில் பார்த்தேங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய பர்த்டே இந்த டேட்டில் வருது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ லாஸ்ட் நான் இயர் வந்து நான் தட்சிண சித்திரால ஸ்பான்சர் பண்ணாங்களேன்னு சொன்னேன். நீங்கள் வந்து இங்கே ஒன்று செய்யுங்களேன், நல்லாயிருக்குமே, வரேன் இங்கே வந்து பண்ணுறீங்களான்னாங்க. அவங்க ஓப்பன் மைண்டாக அவங்க கேட்டாங்க, டெஃபினட்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணேன்னா ஸ்மால் ஃபார்மேட்டாக எந்தெந்த காலத்தில் நான் பண்ண எல்லா படங்களையும் ஒரு ஒழுங்கு முறையாக பண்ணியிருக்கேன். மை ஸ்டைல்னு சொன்னால் இப்படி இருக்குது. ஸோ அதனால்
இந்த ரிசர்வ் பண்ணி இந்த இடத்தை வச்சுக்கிட்டேன்னா மீதியெல்லாம் வந்து வாழ்க்கை எனக்கு அளிக்கிற அனுபவங்கள் என் தோணுகிற விஷயங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஒரு கருப்பு வெள்ளை படம் ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம் அந்த கருப்பு அது வெள்ளைன்னு அந்த கலர் படத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க சர்ப்ரைஸ்டு ரொம்ப அப்ளாட் பண்ணாங்க. அது கருப்பு அது வெள்ளை தானே, அது கருப்பு வெள்ளையாகவே இருக்குன்றதில்லை, நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படி அதில் ஒரு ஒரு இதை சொன்னேன். இதெல்லாம் நம்ம விளையாடுற கண்ணாமூச்சி விளையாட்டு. நம்ம வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம், பவர் இல்லைன்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு நடந்து பார்ப்போம்ல, நம்ம வீட்டை எப்படி புரிஞ்சிட்ருக்கோம். அது மாதிரி இந்த படங்கள்லாம் வந்துட்டு அந்த டிஸ்டார்டடாகவே இந்த இந்த வடிவம் எங்கே போகுது என்னோட அப்படின்னு பார்த்து கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் சேர்த்து வரைஞ்சி பார்த்து அது ஒரு குழந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல, அதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை. அடுத்த தலைமுறையில் இப்போ வந்துட்டு இளைஞர்கள் ஒரு புதிய ஓவியராக வந்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது செய்யினாலும் செய்ய போகிறதில்லை, செய்ய வேணாம்னா நிற்க போகிறதில்லை, அதுதான் கலைஞர்கள். அதில் இல்லை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதால யார் பேச்சும் கேட்காத மாதிரி தெரியும். அது இல்லை நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை இல்லையா, ஒரு பிரார்த்தனை போல தான். அது தீர்வு தருமோ இல்லையோ, நிம்மதி தரும், அமைதி தரும். அது மாதிரி இடத்துக்காக கலையை கொண்டு போகலாம். இதைத்தான் பண்ண போகிறேன்னு நாம் சொல்லி எதையுமே செய்ய முடியாது, அப்படி ஒன்று பண்ண முடியாது. திஸ் இஸ் மை மாஸ்டர் பீஸ் நான் சொல்லவே முடியாது. விச் இஸ் யுவர் மாஸ்டர் பீஸ்னா மை நெக்ஸ்ட் ஒன் தான். விட்ரை எழுதி செல்லும் விதியின்கே எழுதி எழுதி மேல் செல்லுங்கிற மாதிரி தான். அப்புறம் உங்களுடைய ஓவியங்கள் இருக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி வந்துட்டு மக்களுக்கு அதிகமாக கொடுங்க, இந்த மாதிரி பல கண்காட்சிகள் தொடர்ந்து வைங்க. ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய அடுத்த திரைப்படம் எப்போ சார்? இப்போ திரைப்படத்துக்கான அந்த பூர்வாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நினைமா இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நாங்கள் ஷூட்டிங் போவோம். சார் உங்களுடைய ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க? எப்போ இப்போ எடுக்கிறது அது அனௌன்ஸ் பண்ண முடியாது. என்ன அது வந்து ஒரு ப்ராப்பராக அதுக்கு வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் வந்து அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கேன். பட் வந்து என்னுடைய இது பயோகிராஃபி கிடையாது, பயோகிராஃபி கிடையாது. இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஹீரோஸ்னாக்கா இந்த அது மாதிரி. ஆமாம் ஆமாம் இல்லை அதாவது இப்போ சினிமா பொறுத்த வரைக்குங்க இயக்குநருடைய ஆசை மட்டுமே ஆசையாக இருக்கிறது இல்லை, அது வந்து ஒரு தயாரிப்பாளர் நமக்கு கிடைக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற திரைப்பட சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கி வந்து தியேட்டரில் படத்தை ரிலீஸ்வே பண்ண முடியாத நிலமை. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் என்னுடைய டாமினேஷன், அவங்க மட்டும்தான் அவங்களுடைய படங்கள் மட்டும்தான் இப்போ தெரியிடுறாங்க. ஒரு அஞ்சாறு ஸ்டார்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய அவங்க நடிக்கிற படங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் தியேட்டர்லேயே நீங்கள் திரையிட முடியும். மற்ற படங்கள்லாம் திரையிடவே முடியாது. ஒன்று திரையிட்டாலும் ஆளுங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நல்ல படங்கள் கொடுக்கறதோ இல்லை வந்து ஒரு இப்படி அர்த்தமுள்ள படங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சவாலாக இருக்குது. ஆனாலும் வந்து அந்த சவாலை எதிர்கொண்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதனுடைய டைமிங் கொஞ்சம் நாளாகும். இப்போது கரண்ட் சொசைட்டிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுடைய திரைப்படம் இருக்குமா? கண்டிப்பாக. அப்போ என்னுடைய அடிப்படையே வந்து என்னன்னா என்னுடைய திரைப்படம்ன்றது வந்து அப்படி ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு படம் நான் எடுக்கவே மாட்டேன். அப்படி கனெக்ட் ஆகிற படங்கள் தான் நான் எடுக்கிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறதோ இல்லை வந்து எப்படியா இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படியாவது வசூலித்து சமாளிச்சிருந்ததோ அதெல்லாம் என்னுடைய லட்சியமே கிடையாது. என்னுடைய லட்சியம் வந்து என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல் ஃபிலிம்ஸ் எடுக்கணும். ஆமாம் அது எடுக்கிறதுக்கு நாளானால் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன். அப்புறம் நீங்கள் இந்த கண்காட்சியை பற்றி ஓரிரு வார்த்தைகள். ஜேகேஎஸ் பெயிண்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவருடைய பெயிண்டிங்ஸில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா அவர் வந்து எந்த விதமான இந்த இசத்துக்களை அடங்குறவர் கிடையாது. ஸோ தன்னுடைய மனம் விரும்புகிறத அவர் செய்கிறார், அது வந்து கேன்வாஸ் ஆக்குறார். அதே மாதிரி அவருடைய கோட்டு உருவங்கள் அதாவது கோட்டு ஓவியங்கள்லாம் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். இங்கே இங்கே கோட்டு ஓவியங்கள் வைக்கல அவர், பட் கோட்டு ஓவியங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கோட்டு ஓவியங்கள். அதே மாதிரி அவர் வந்து ஒரு பன்முக திறமையாளர் அவர், அதாவது வாழ்க்கையை வந்து ரசிக்கிற ஒருத்தர் அவர். ஸோ வாழ்க்கையை ரசிக்கிற ஒருத்தருடைய பெயிண்டிங் தான் நான் அவருடைய பெயிண்டிங்கை நான் வகைப்படுத்துவேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் ஒரு நேச்சுரல் பெயிண்டர், அதனால எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.